அடித்தட்டு மக்களின் புழங்கு மொழியை அதன் தன்மை மாறாமல் படைப்புகளில் இலையோட விடுகிற படைப்பாளி ஸ்ரீதர கணேசன். உப்பளத் தொழிலாளிகளின் துயரங்களையும் ஜாதி மேலாதிக்கத்தின் வன்மங்களையும் தலித்துகளின் சுயமரியாதைக்கான போராட்டங்களையும் தன் அனுபவ முதிர்ச்சியின் பின்புலத்திலிருந்து படைப்பாக்கும் ஸ்ரீதர கணேசன் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் பல உயரிய அங்கீகாரங்களை பெற்றவர். உப்புவயல், சந்தி, வாங்கல், அவுரி, சடையன்குளம் போன்ற நூல்கள் மூலம் தெக்கத்தி அடித்தட்டு மக்களின் அல்லல் பாடுகளை இலக்கியமாக்கும் ஸ்ரீதர கணேசன் தன் கிராமத்தில் அடையாளப்பட்டிருப்பது வயதான ஒரு செக்யூரிட்டியாக. வாட்சிமன் வேலை பார்க்கறது மரியாதை குறைந்த மனிதர்களாக நான் சல்ட் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அப்படி சல்ட் அடிக்கலைன்னா அந்த மரியாதை குறைந்த மனிதர்கள் என்னை வந்து வேலை விட்டு நிறுத்தி விடுவாருங்கிற ஒரு சிக்கலுக்கு இடையில் அவங்களுக்கெல்லாம் நான் என் கையை எடுத்து சல்ட் அடிச்சிருக்கிறேன். சிற்பக்கலைஞரான தந்தைக்கும் நூற்பாலை தொழிலாளியான தாய்க்கும் பிறந்த ஸ்ரீதர கணேசனுக்கு பள்ளிக்கூடம் எட்டிக்காயாக கசந்தது. காரணம் கற்றல் குறைபாடு. 7ஆம் வகுப்போடு பள்ளிக்கூடத்துக்கு முழுக்கு போட்டு மதுரைக்கு ஓடிப்போன ஸ்ரீதர கணேசன் குழந்தை தொழிலாளியானார். கட்டட தொழிலாளி, கருவாட்டு கம்பெனியில் சுமை தூக்கும் கூலி, உப்பளத் தொழிலாளி என 25 வயதுக்குள் பல அவதாரங்களை எடுத்த ஸ்ரீதர கணேசனுக்கு எல்லா இடங்களிலும் கற்றல் குறைபாடு இடராக இருந்தது. அவமானங்களையும் வழிகளையுமே வழிநடுக தரிசித்த ஸ்ரீதர கணேசன் அனைத்தையும் தன் எழுத்துக்கு மூலதனமாக சேமித்து வைத்து கொண்டார். நான் இதனுடைய காரணத்தை எதனால் இது நடந்துச்சு, ஏன் இந்த பாதிப்பு எனக்கு, இதை வெல்வதற்கு இதனுடைய அடித்தளம் என்ன அப்படிங்கும் போது எனக்கும் புத்தகங்கள் படிக்கிற ஒரு ஆர்வம் வந்தது. முதல்ல என்னுடைய படிப்பு வந்து தினத்தந்திங்கிற நாளிதழில் தான் தொங்கிச்சு. என்னை எழுத்துக்கு கொண்டு வந்த ஒரே ஆள் யாருன்னு சொன்னால் எனக்கு ஜெயகாந்தனை தான் சொல்லுவேன். நான் அடிக்கடி குறிப்பிடுறேன் என்னுடைய நாணத்தந்தை ஜெயகாந்தன்ட்டு. சின்ன சின்ன வார்த்தைகளை கூட வாசிக்க முடியாமல் அவமானங்களை சந்தித்த ஸ்ரீதர கணேசன் அந்த குறைபாட்டை போக்குவதற்காக தேர்வு செய்தது வாசிப்பு. நூற்பாலையில் கிடைத்த தொழிற்சங்க தொடர்புகள் வாசிப்பை ஸ்திரப்படுத்தின. செய்தித்தாள்களில் ஆரம்பித்து ஜெயகாந்தனில் மூழ்கி இடதுசாரி இலக்கியங்கள், தலித் இலக்கியங்கள் என நகர்ந்தார் ஸ்ரீதர கணேசன். பிறப்பு குறைபாட்டால் வசப்படாத மொழியும் கல்வியும் வாசிக்க வாசிக்க வசப்பட்டது. வாசிக்க வாசிக்க எழுதும் எண்ணமும் துளிர்த்தது. சேரியில் பிறந்த ஒரு பிள்ளை, படிக்க ஆர்வப்படுகிற அக்குழந்தைக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியாத தந்தை, சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் அந்த குழந்தையை வதைத்து தன் இயலாமையை தீர்த்து கொள்ளும் ஒரு சூழலை முன்வைத்து ஸ்ரீதர கணேசன் எழுதிய முதல் கதையே செம்மலரில் வெளிவந்தது. கணையாழி, தாமரை என அடுத்தடுத்து எழுத்துக்களம் விரிந்தது. தூத்துக்குடியின் முக்கிய வாழ்வாதாரமான உப்பளங்களில் பெண்களின் கரிப்பு வாழ்க்கைப்பாடுகளை களமாக கொண்டு ஸ்ரீதர கணேசன் எழுதிய உப்புவயல் நாவல் அவருக்கான இலக்கிய முகத்தை வடிவமைத்தது. எளிய மக்களின் மொழி குலையாமல் உப்பளத் தொழிலின் நுட்பங்களையும் முதலாளித்துவ வன்முறைகளையும் அழுத்தமாக வெளியுலகத்துக்கு பேசியது உப்புவயல். தமிழக அரசு அந்த நாவலுக்கு விருதளித்து கௌரவித்தது. குழந்தை தொழிலாளியாக தரிகட்டு திரிந்து எழுத்தாளனாக வேர்பிடித்த தன் வாழ்க்கையை சந்தி என்ற பெயரில் நாவலாக்கினார். அந்த நாவலும் தமிழ் இலக்கிய சூழலில் கவனம் ஈர்த்தது. தன் மனைவியின் சொந்த ஊரான பெரியதாளை கிராமத்தில் பரதர்களுக்கும் தலித்துகளுக்கும் இருந்த இணக்கமான உறவை மையமாக வைத்து ஸ்ரீதர கணேசன் எழுதிய வாங்கல் என்ற நாவல் கடலோர தலித்துகளின் வாழ்க்கையை பேசிய முக்கியமான நாவலாக கொண்டாடப்படுகிறது. வாங்கல் நாவல் எழுதி முடித்த உடனே அது அந்த நாவலும் அந்த வருஷம் வந்த சிறந்த நாவல்களில் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய சிறந்த நாவலுக்கான விருது பெற்றுச்சு. தூத்துக்குடி கரிசல் மண்ணின் பிரதான வேளாண்மையாக இருப்பது அவுரி சாகுபடி. சிறிதும் பெரிதுமாக 50க்கும் மேற்பட்ட அவுரி தொழிற்சாலைகள் தூத்துக்குடியை சுற்றி இயங்குகின்றன. அத்தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஏழை பெண்களை பாலியல் வதை செய்யும் முதலாளிகளின் வன்மத்தையும் நவீன முதலாளித்துவத்தையும் பேசும் அவுரி நாவல் முற்போக்கு இலக்கிய தளத்தில் ஸ்ரீதர கணேசனுக்கு முகம் கொடுத்தது.
சங்கரலிங்கபுரம் ஜாதி கலவரத்தை முன்வைத்து எழுதிய சடையன் குளம் நாவல் தலித் எழுத்தாளர்களின் பிரதான வரிசையில் ஸ்ரீதர கணேசனுக்கு இடம் தந்தது. நூற்பாலை வேலை எழுத்துக்கு தடையாக இருக்க அதை உதறிவிட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வந்தார் ஸ்ரீதர கணேசன். ஏச்சுகள் அவமானங்களை தாங்கிக் கொண்டு தன் எழுத்துப் பணியை தொடர்ந்த ஸ்ரீதர கணேசனை பல இலக்கிய அமைப்புகள் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கின்றன. இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர ஆதி திராவிடர்கள் பற்றி கள ஆய்வு செய்து நூலொன்றை எழுதி வருகிறார் ஸ்ரீதர கணேசன். இருக்கிற காலத்தில் இந்த சமூக நிலைப்பாடை பற்றி ஒரு 1000 பக்கத்துக்கு எழுதுன்ட்டு ஒரு பேராசை இருக்குது. பேராசையினால் இருந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய முதல் பாகத்தையாவது முடிச்சிருங்கிற ஒரு திட்டத்தோடு நான் அதுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை இருக்குது. 7 வகுப்போடு பள்ளியில் இடைநின்று குழந்தை தொழிலாளியாக மாறி கருவாட்டு மண்டியிலும் நூற்பாலைகளிலும் பொசுங்கிய ஸ்ரீதர கணேசன் எழுதிய நூல்கள் இன்று 5 பல்கலைக்கழகங்களிலும் பல தன்னாட்சி கல்லூரிகளிலும் பாடங்களாக இருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகம் ஸ்ரீதர கணேசனை வருகை தரு பேராசிரியராக கௌரவ பணியளித்து நன்றி செலுத்தியிருக்கிறது. எதையும் தலையில் தரித்து கொள்ளாமல் கடலோரங்களில் ஒடுங்கி வாழும் மனிதர்களின் கதையை இலக்கியமாக்கி ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தூத்துக்குடி மட்டக்கடை சந்தி காவல்காரர்.